श्रीशैलेशदया पात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे प्रम्यजामातरं मुनिम् देवी गोदा षड् द्वेषीणौरङ्गं सेनानातो विहगदृषभः श्रीनिध्ये सिन्धुकन्

எறும்பியப்பா திருவாய் மலர்ந்தருளியுள்ள வரவரமுனி சதகம் அதில் நேற்றைய தினம் நாற்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் அனுபவித்தோம் எறும்பியப்பா எப்படி மணவாள மாமணிகள் இருபுறத்திலேயும் இருந்து கொண்டும் அவர் பின்னாடியே பின்தொடர்ந்து கொண்டு வந்தும் சுவாமின்னு இப்படி எழுந்தருள வேண்டும் இப்படி எழுந்தருள வேண்டும்னு வழி காமிச்சி கொண்டே வரக்கூடியதாகவும் இப்படியாகல்லாம் தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதாக கேட்டுண்டார் அப்படிங்கிறது நாற்பத்தொன்பதாவது ஸ்லோகத்தில் நேற்றைய தினம் நாம் அனுபவித்தோம் இதெல்லாம் எறும்பியிலிருந்து கொண்டே திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய மணவாள மாமனிகளை நினச்சி நினச்சி உருகக்கூடிய ஸ்லோகங்கள் ஒரு ஏழு ஸ்லோகங்களாக மணவாள மாமுனிகளுடைய தினச்சரியையை இவர் நினச்சி பார்த்துக்கிறார் அப்படிங்கிறதாக நம்ம தெரிவித்திருந்தோம் அதில் இன்றைய தினம் நம்ம ஐம்பதாவது ஸ்லோகம் அனுபவிக்க இருக்கிறோம் இதில் தேவி கோதான் ஆரம்பிக்கக்கூடிய ஸ்லோகம் இந்த ஐம்பதாவது ஸ்லோகம் பார்த்தோன்னாக்கா வரவரமுனி தினச்சரியை அப்படின்னு இதே எறும்பியப்பா தான் அருளி செய்துள்ளார் அந்த வரவரமுனி தினச்சரியையிலையும் பூர்வ தினச்சரியை உத்தர தினச்சரியைன்னு ரெண்டா பிரித்து வகுத்து கொடுத்துருக்கிறார் நமக்கு பூர்வ தினச்சரியை அப்படின்னாக்கா நமக்கு புரியும்படி சொல்லணும்னாக்கா ஃபோர் நூன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காலங்களில் செய்யக்கூடிய நித்தியானுஷ்டான கர்மா நித்தியானுஷ்டான கிரியைகள் அதெல்லாம் பூர்வ தினச்சரியை என்னென்ன செய்தார் மனவாள மாமுனிகள்னு கொடுக்கறது பூர்வ தினச்சரியை ஆஃப்டர்நூன் அப்படிங்கிறோம் இல்லையா அப்படி மத்தியான வேலைக்கு அப்புறமாக செய்யக்கூடிய எல்லாம் உத்தர தினச்சரியை அப்படிங்கிறதுல கொடுத்துருக்கார் அதில் இந்த பூர்வ தினச்சரியையில் இருபத்தி நாலாவது ஸ்லோகமாக இதே ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு அதாவது இப்போ இன்றைய தினம் நம்ம ஐம்பதாவது ஸ்லோகம் அனுபவிக்கிறோம் இல்லையா அதே ஸ்லோகம் பூர்வ தினச்சரியையில் இருபத்தி நாலாவது ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு அது ஏன் அமைந்திருக்கு அப்படின்னாக்க மணவாள மாமனிகள் திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு சென்று மங்களாசாசனம் பண்ணுகிறார் ஒரு ஒரு சன்னதியையும் அது எந்த கிரமத்தில் மங்களாசாசனம் பண்ணுறார் அப்படிங்கிற ஸ்லோகம்தான் இது அதனால இது சதக்கத்திலையும் இடம் பெற்றிருக்கு இதே ஸ்லோகம் தினச்சரியிலையும் இடம் பெற்றிருக்கு ஏன்னா இந்த கிரமத்தில் தான் நித்தியப்படி அவர் போய் மங்களாசாசனம் பண்ணுவார் அதனால் சரி இப்போ ஸ்லோகத்தை நம்ம அனுபவிப்போம் ரொம்ப அழகான அத்தி ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் எறும்பியப்பா பாவம் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது உலுக்கி எடுக்கக்கூடியதான ஒரு ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு தேவி கோதாயதிபதி ஷடத்வேஷிணவு ரங்கம் அப்படி தெற்கு வாசல் வழியாக நுழையக்கூடிய மணவாள மாமுனிகள் தேவி கோதா முதல்ல உள்ளாண்டாள் சன்னதிக்கு எழுந்தருள்றாராம் தேவி கோதா பூமி பிராட்டியினுடையவே அவதாரம் இல்லையா அவள் உள்ளாண்டாள் சன்னதி அப்படின்னு இப்பவும் நம்ம சேவிக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய அந்த உள்ளாண்டாள் சன்னதிக்கு எழுந்தருளுகின்றார் தேவி கோதா அதுக்கப்புறம் சொல்றார் எதிபதி சட்டினவு அழகான வார்த்தையை தெரிவிக்கிறார் யதிபதி சட்டத்வேஷின பிரிக்கவே இல்லை எதிப்பதி ஷட்டத்வேஷினகா அப்படின்னு தனித்தனியாக பிரிக்கலை பாருங்கோ ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்த்து சட்டத்வேஷினவுன்னு த்விவச்சனத்தில் கொடுக்குறார் த்விவச்சனம்னா என்ன இப்போ பொதுவாக சம்ஸ்கிருதத்தில் ஒரு புல்லிங்கமாக இருக்குது அப்படின்னாக்கா ஒரு சப்தம் புல்லிங்க சப்தமாக இருக்குது அது அவு அவுன்னு முடிஞ்சதுன்னா ரெண்டுன்னு அர்த்தம் இப்போ ராமஹா ராமஹான்னாக்கா புல்லிங்கம் ராமவ் அப்படின்னா ரெண்டு ராமர்கள்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல மட்டுமே இருக்கக்கூடியது இந்த துவீவசனம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு இல்லையா அப்படி எத்திபதி சட்டத்வேஷினு ரெண்டு பேரும் சேர்த்து கொடுக்கிறார் பிரிக்காதைக்கு ஏன் அப்படின்னா ரெண்டு பேரும் பின்னி பிணைஞ்சவா அதனால எத்திபதி நம் எம்பெருமானார் இராமானுசன் அவர் யார் அப்படின்னா பராங்குச பாத பக்தர் மாற நடிபணி தூய்ந்தவர் அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானார மங்களாசாசனம் பண்ணிட்டு தானான திருமேனி அவரை சேவித்து கொண்டு அதுக்கப்புறமாக ஷடத்வேஷி ஷட்டத்தை துவேஷிச்சின்றவர் அதனால் ஷடத்வேஷி அந்த நம்மாழ்வார மங்களாசாசனம் பண்ணுறதுக்காக எழுந்தருள்றாராம் இவா ரெண்டு பேரையும் பிரிக்காதைக்கு எதை பற்றி சட்டத்வேஷினோன்னு கொடுத்தார் இல்லையா விரும்பியப்பா அது எப்பேற்பட்ட ஒரு அழகிய வாக்கு நம்ம பார்த்தோம் இதில் இன்னொரு ஒரு அழகான விஷயம் கூட நம்ம பார்க்கணும் முதல்ல என்ன பண்ணினார் உள்ளாண்டாள் சன்னதி அதுக்கப்புறமாக எம்பெருமானார் சன்னதி அதுக்கப்புறமாக ஆழ்வார் சன்னதியின்னு இவர் மங்களாசாசனம் பண்ணுறார் பண்றார் அப்போ முதல்ல கோதா அப்புறம் கோதாக்ரஜர் கோதைக்கு மூத்தவரான இராமானுசர் அதுக்கப்புறம் இராமானுசர் ஆசிரயித்த நம்மாழ்வார் எப்படி அந்த விஷயத்தை அழகாக கொண்டு போறார் மனவாள மாமணிகள் அப்படிங்கிறதே திருவரங்கம் சன்னதி எப்படியெல்லாம் அமைஞ்சிருக்கு நம்ம இன்ச் பை இன்ச்சு அப்படியே பதே பதே அப்படி அனுபவிக்கலாம் படியான ஒரு ஸ்லோகம் இது அதுக்கப்புறமாக சொல்றார் ரங்கசிருங்கம் இப்படியே நம்மாழ்வாரையும் சேவித்துக்கொண்டு அப்படியே அந்த சன்னதிக்குள்ள துவஜஸ்தம்பம் தாண்டி அப்படியே உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள அப்படியே போயிட்டே இருக்கிறார் மணவாள மாமுனிகள் அப்போ ராஜமகேந்திரன் திருச்சுற்று அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ராஜமகேந்திரன் திருச்சுற்றுல ரங்கசிருங்கம் அப்படியே ஒரு பிரதக்ஷணமாக போறாரா முதல்ல உள்ளுக்குள்ள போய் பெருமாளை சேவிச்சுடாதைக்கு துவஜஸ்தம்பம் தாண்டி அப்படியே ஒரு பிரதட்சணமாக பின்புறம் போகிறார் பின்புறம் போய் என்ன பண்றார் அப்படின்னாக்கா ரங்க ஷிருங்கம் ரங்கம் அப்படின்னாலே பொதுவா பெரிய பெருமாள் சயனத்து கொண்டிருக்கக்கூடிய இடம் அப்படின்னு தெரிவிப்பர்கள் பூர்வர்கள்லாம் அப்ப அந்த ரங்கம்ங்க சொல்லப்படக்கூடிய அந்த மூலஸ்தானத்துக்கு சுருங்கம் சுருங்கம்னாக்கா மேற்பகுதி சுருங்கமாக அமைந்திருக்கக்கூடியது எது அப்படின்னா பிரணவாகார விமானம் அந்த பிரணவாகார விமானத்தில் பரவாசு தேவன் எழுந்தருளி இருக்கார் நான்கு கலசங்கள் இருக்கு அப்படி பிரணவாகார விமானம் ரங்கசிருங்கம் அதை சேவித்துக்கொண்டு அதுக்கப்புறமாக அந்த பிரதட்சண கிரமத்திலேயே பொழுது அடுத்து யார் யார் சன்னதியில் வந்து அவர் சேவிக்கிறார் மங்களாசாசனம் பண்றார் அப்படின்னாக்கே சேனாநாத சேனை முதலியார வந்து மங்களாசாசனம் பண்றார் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க அதுக்கப்புறமாக அப்படின்னாக்கா புல்லரசன் அப்படின்னு அர்த்தம் சன்னதிகருடன் அப்படின்னு உள்ளுக்குள்ள எழுந்தருளி இருப்பார் இப்ப நம்ம தெற்கு வாசல் வழியாவே உள்ள பெரிய கருடன் அங்க பெருசா ஒரு கருடன் எழுந்தொருளி இருப்பார் அவரை சொல்லல உள்ளுக்குள்ள பெரிய சன்னதிக்குள்ளேயே சன்னதி ஒரு திரு எழுந்துருளி இருப்பார் அவர் அந்த தான் காலக்ஷேபம் ஈடு காலக்ஷேபமே ஆச்சு அப்படின்னு இதே ஸ்ரீஜயலே சஷ்டகத்துல எறும்பி தெரிவிக்கிறார் நமக்கு ககபதி நிலைய மண்டபே தச்சமாப்தோ அப்படின்னு தெரிவிக்கிறார் அப்ப ககபத்தின்னாலும் விஹக ருஷபகா அப்படின்னாலும் புல்லரசன் கருடன் அப்படின்னு அர்த்தம் அஞ்சரப்புட்பாகனை யான் கண்டது தென்னரங்கத்தேன்னு சொல்லும்படியாக அவரை மங்களாசாசனம் பண்ணி அதுக்கப்புறமாக ஸ்ரீநிதிஹி ஸ்ரீநிதினா என்ன ஸ்ரீனா மகாலட்சுமி பெரிய பிராட்டி அப்படி பெரிய பிராட்டிக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய பெரிய பெருமாள் அகலக இல்லேன்னு ஏறி உட்காந்துன்னு நுட்டாளே அப்படி அந்த பிராட்டிக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியது பெருமாள் அந்த பெருமாள் தான் ஸ்ரீநிதிஹி அந்த பெருமாளை வந்து திருவடி தொழுது மங்களாசாசனம் பண்றாராம் அப்படி பெரிய பெருமாளை சேவிச்சுட்டு அதுக்கப்புறமாக சிந்து கன்யா சிந்து கன்யான்னா யார் சிந்து அப்படின்னாலே பொதுவா கடல் அப்ப க்ஷீரசாகர சம்பவா அப்படின்னு தாயாருக்கு திருநாம ஏன்னா கடலை கடைஞ்சி அமிர்தம் எடுக்கணும் அப்படிங்கும்பொழுது உள்ளுக்குள்ளேருந்து பல விஷயங்கள் வெளியில் வந்தது எல்லாரையும் மேலே அனுப்புகிறாள் தாயார் அனுப்பிச்சிட்டு கடைசியாக அவள் மேலே வர்றாள் அப்படி வந்து அங்கே இருக்கக்கூடியதில் அவன் ஒருவனே புருஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு அவனுக்கு மாலை இட்டாள் அப்படி கடல்லிருந்து அதுவும் க்ஷீரசாகரத்திலிருந்து அவள் வெளிப்பட்டதுனால அவளுக்கு க்ஷீரசாகர சம்பவானே திருநாமம் சிந்து அப்படின்னாலும் கடல்னு தான் அர்த்தம் அப்படி அந்த கடல் கடலரசனுடைய கன்னிக்கையாமிவள் அதனால மகாலட்சுமி தாயாருக்கு சிந்து கன்யா அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு அவள் தானே பெரிய பிராட்டி அதனால பெரிய பிராட்டி சன்னதிக்கு வடக்கு பக்கமாக இருக்கு இல்லையா அந்த பெரிய பிராட்டி சன்னதிக்கு இவர் போய் தாயாரை திருவடி தொடரார் சிந்து கன்யா அதுக்கப்புறமாக ஒரு அழகான விஷயம் தெரிவிக்கிறார் அந்த தாயார் சன்னதியை முடிச்சுன்னுட்டு அப்புறம் இதே கிரமத்தில் வேற யாரை வந்து சேவிக்கிறார் இவர் அப்படிங்கிறது தான் ரொம்ப அழகான விஷயம் பூமா சந்திர புஷ்கரணி கரையில பரமபதநாதன் சன்னதி அப்படிங்கிற சன்னதி அதுல இவர் உபயோகப்படுத்தி இருக்கிற வார்த்தைகள்லாம் பார்க்கணும் பூமா நீலா குருஜனா பூருஷா ப பூமாங்கிறது ஒரு வார்த்தை அப்படின்னு எடுத்துக்க கூடாது பூ மா அப்படின்னு தனித்தனியா பிரிச்சுக்கணும் ஏன்னா பொதுவாக பூமானா பூமாதேவி அப்படின்னு எடுத்துக்கிறோம் இல்லையா ஆனால் அதுதான் அங்கே இல்லை பூனா பூமாதேவி மா ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி மூணு பேர் எழுந்தர்கள் இருக்கிறார்கள் பூ மா நீலா குருஜன விரதகா இன்னும் பல ஆச்சாரிய புருஷர்கள் அந்த சன்னதியில் எழுந்தர்கள் இருக்கிறார்கள் குருஜன விரதா அப்படி இத்தனை பேர் மத்தியில சந்திரபுஷ்கரணி கரையில் எழுந்தருள் இருக்கிறார் அந்த பரமபதநாதன் பூருஷகா பரமபுருஷன் யார் அது அப்படின்னா பரமபதநாதன் சன்னதி என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க திருவரங்கத்தை நம்ம பூலோக வைகுந்தம் அப்படின்னு தானே சொல்றோம் வாஸ்தவம் தானே ஏன்னா அங்க விரஜா நதிக்கரையில பரமபதநாதன் இங்கே சந்திர புஷ்கரணி கரையிலையும் ஒரு பரமபதநாதன் அங்கே நித்திய நித்தியவிபூத்திலையும் வடிவாரும் மாமலரால் வலவருகும் மத்த மண்மகளும் ஆய்மகளும் இடவருகும் இருக்க நடுவாக வீத்திருக்கும் நாரடனை கடுக நான் அனுபவிக்கும் வகை நல்கு என் எத்திராசா அப்படின்னுதே ஆர்த்தி பிரபந்தத்தில் மணவாள மாமுனிகள் கேட்டுக்கிறாரே இதே போலதான் அங்க வீரா நதி கரையில் வைகுந்தத்தில் பரமபதநாதன் நடுவாக வீத்திருப்பாராம் வலப்பக்கம் ஸ்ரீதேவி இடப்பக்கம் பூதேவி நீலாதேவி ரெண்டு பேரும் இருப்பார்களாம் அப்படி நடுவாக வைத்திருக்கக்கூடிய அந்த நாரணன் அவரை நான் அனுபவிக்கணும்னு இதே மனகால மாமிரிகள் கேட்டுண்டார் அதுவே அது நித்ய விபூதி இது லீலா விபூதி இந்த லீலா விபூதியில் சந்திரபுஷ்கரணி கரையில் இப்படி ஒரு பரமபதநாதன் சன்னதி அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அப்படி பூமாதேவி ஸ்ரீதேவி நீலாதேவி இதர ஆச்சாரிய புருஷர்கள் அத்தனை பேரும் இவா எல்லாரோடையும் கூடிய நடுவாக வைத்திருக்கக்கூடிய பரமபதநாதன் இவரை சேவிக்கிறாராம் மனோவாள மாமணிகள் மங்களாசாசனம் பண்ணுகின்றார் சரி இப்போ இது திருவரங்க மங்களாசாசன கிரமம்னு நமக்கு தெரியறது ஆனா இங்க எறும்பியப்பா இப்போ இத்தனை ஸ்லோகமா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் தான் ஏதாவது ஒரு கைங்கரியம் வேணும்னு கேட்டுப்பாருன்னா இந்த ஸ்லோகத்துல அப்படி என்ன கேட்டுக்கிறார் தான் ரொம்ப உருக்கமான ஒரு விஷயம் இதுதான் ரொம்ப உருக்கமான ஒரு விஷயம் இதி அமேஷாம் அக்ரே அமேஷாம் அக்ரே இப்போ அக்ரே அப்படின்னா முன்னிலையில் அப்படின்னு அர்த்தம் இதி அமேஷாம் அக்ரே அப்படின்னா இப்ப அத் சன்னதிகளிலேயும் எழுந்தருள் இருக்கக்கூடியவர்கள் முன்னிலையிலே அப்படிங்கிற அர்த்தம் யார் யாரெல்லாம் குறிப்பிட்டார் அந்த கிரமத்தில் இப்போ நம்மளும் சொல்லுவோமே முதல்ல உள்ளாண்டாள் சன்னதி தேவி கோதா அதுக்கப்புறம் உடையவர் திருமுன்பே அதுக்கப்புறம் நம்மாழ்வார் முன்னிலையில் அதுக்கப்புறமாக உள்ள பரவாசுதேவன் முன்னிலையில் அதுக்கப்புறமாக சேனை முதலியார் முன்னிலையில் அதுக்கப்புறமாக புல்லரசன் கருடாழ்வார் பெரிய திருவடி முன்னிலையில் அதுக்கப்புறம் பெரிய பெருமாள் முன்னிலையில் கூட அப்புறம் பெரிய விராட்டி முன்னிலையில் அதுக்கப்புறம் பரமபதநாதன் சன்னதி பூமாதேவி ஸ்ரீதேவி நீலாதேவி இத்தனை ஆச்சாரிய புருஷர்கள் பரமபதநாதன் இவ அத்தனை பேர் முன்னிலையிலையும் அடியன் வேண்டுவது ஒன்றே ஒன்றுதான் சுவாமி அங்கிரியுக்மம் பிரபத்தியே இவர்கள் அத்தனை பேர் முன்னிலையிலும் அடியன் கேட்டுக்கிறது உம்ம திருவடி இணைகள் வேணுங்கிறது தான் அங்கிரின்னா திருவடி யுக்மம்னாக்கா இரண்டு அப்போ உம்மை திருவடி இணைகள் தான் அடியனுக்கு வேண்டுவது அப்படின்னு கேட்டுக்கிறார் எறும்பியப்பா இப்போ மணவாள மாமனிகள் கோஷ்டியாக எழுந்தருளுவார் இல்லையா சிஷ்ய சமேத்தராக பிரித்தேகி நித்தியான சொல்லும்படியாக கூடவே எழுந்தருள்வர்கள் சிஷ்யர்களும் ஆனால் எறும்பியப்பா மட்டும் வித்தியாசமாக சொல்கிறார் எல்லாரும் பெருமாளை பிராட்டியெல்லாம் மங்களாசாசனம் பண்ணிண்டு அப்படி போயின்னு இருப்பாள் மணவாள மாமணிகள் இவ்வாழையெல்லாம் சேவிச்சுட்டே போயின்னு ஆனால் எல்லார் சன்னதியிலையும் எறும்பியப்பா பெருமாளையோ தாயாரையோ இல்லை உடையவரையோ நம்மாழ்வாரையெல்லாம் சேவிக்கவே மாட்டாரான் அவர்கள் முன்னிலையில எல்லாம் மனவாளமாமணிகள் திருவடியவே செய் இருப்பான் எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை ஆச்சாரியன் திருவடிகள் தான் முக்கியம் அப்படிங்கிற அப்படி ஒரு சரம பருவ நிஷ்ட இவருக்கு அதனாலதான் இப்படி சொல்றார் நித்தியமேஷாம் அக்ரே நித்தியம் பரவரமுனேஹே அங்கிரி யுக்மம் பிரபத்ய அப்படி சொல்லக்கூடிய ஒரு பாவம் இவருக்கு இருக்கு அப்படின்னாக்கா சரம பருவ நிஷ்டையினுடைய வசதியான நிலைமை இல்லையா அது அந்த நிஷ்ட எறும்பியப்பாவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்லோகத்தின் மூலமா தெரிஞ்சுக்கணும் அதி ஆச்சரியமான ஸ்லோகம் இப்போ இந்த ஸ்லோகத்தில் ஒட்டுமொத்தமாக இவர் தெரிவிக்க கூடியது திருவரங்க பெரிய சன்னதிக்கு மணவாள மாமனிகள் எழுந்தருள்றார் அவர் எந்தெந்த கிரமத்துல மங்களாசாசனம் பண்ணினார் அப்படிங்கிறத இவர் இங்கே தெரிவித்தார் தெரிவிச்சிட்டு இவர்கள் அத்தனை பேர் முன்னிலையிலேயும் அடியான் வேண்டுவது உம்ம திருவடி இணைகளைத்தான் சுவாமி அப்படின்னு அத்தனை பேரையும் புருஷகாரமாக ஆக்கிட்டார் அவர் வேற என்ன சொல்ல முடியும் நம்ம இத்தனை பேர் சாட்சியாக நான் உண்மை திருவடியை கேட்குறேன் எனக்கு அதை கொடுத்துரும் அப்படின்னு அத்தனை பேரையும் புருஷகாரமாக ஆக்கி எனக்கு மணவாள மாமனிகள் திருவடி இணைகள் தான் வேணும் அப்படின்னு கேட்குறாரு மறுக்க முடியுமோ அவரால் மறுக்கவே முடியாது இல்லையா அப்படி அமைஞ்சிருக்கு இந்த ஸ்லோகம் என்னையோட ஐம்பது ஸ்லோகம் இந்த சதகத்தில் பூர்த்தி பாதி கிணறு தாண்டிட்டோம் நம்ம மீதியும் இந்த சதக ஸ்லோகங்கள் நல்ல முறையிலே சிறப்பான முறையில் நடந்தேறணும் அப்படின்னு எறும்பியப்பா திருவடிகளிலேயும் பெரிய ஜெயர் திருவடிகளிலேயும் அப்படியே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இந்த ஸ்லோகம் தேவி கோதா எதிபதி சட்டினோம் அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்துக்கோசரம் ஒரு வரைபடம் போல இருந்தால் நன்னா இருக்குமே அப்படின்னு அடியன் கேட்டுட்டதின் பேரில் உடனேவே வரைந்து கொடுத்தார் குமாரி நிலமங்கை அவர்கள் நிலமங்கைக்கும் அடியனுடைய பகுதா கிருதஜத்தைகளை இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் மேற்கொண்டு ஐம்பத்தோராவது ஸ்லோகம் நம்ம நாளை தினம் அனுபவிப்போம் அதில் மாமுனிகளினுடைய மாலை வேளை அனுஷ்டானத்தை பற்றியெல்லாம் கொடுக்குறார் என்னங்கிறது அனுபவிக்கலாம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்